புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கல ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் காலை முதலே 100% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பரிமளா. பரிமளா, வணக்கம். தற்பொழுது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை இன்று அறிவித்துள்ள நிலையில் கோவையை பொறுத்தவரை 100% பேருந்துகள் இயக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஹாசினி. தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம். மிக பிரதான பேருந்து நிலையமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் பள்ளிகள், கல்லூரிகள், வேலைக்கு செல்வோர் என தினமும் ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்தக்கூடிய பேருந்து நிலையமாக இது உள்ளது. வழக்கத்தை காட்டிலும் இன்று 100% பேருந்துகள் எப்பொழுதும் போல இயங்குவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கோவையில் வழக்கம் போல காலை 6 மணி முதலே அரசு பேருந்துகள் இயங்கி வருகிறது. மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இயக்கப்பட வேண்டிய 581 பேருந்துகளும் வழக்கம் போல இயங்குகின்றது. அதே போல 17 பணிமனைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக அதன் வாயில்களில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போல காந்திபுரம் பேருந்து நிலையம், சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் மற்றும் உக்கடம் பேருந்து நிலையம் போன்ற பல்வேறு பேருந்து நிலையங்களிலும் வாயில்களில் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அதே போல எல்சிஎஃப் தொழிற்சங்கம் மற்றும் இதர வேலை நிறுத்தத்தில் பங்கு பெறாத தொழிற்சங்கத்தை சார்ந்த ஓட்டுநர் நடத்துனரை வைத்து முழுமையாக பேருந்து இயக்கப்படும் எனவும், வேலை நிறுத்த போராட்டமானது தொடரக்கூடிய பட்சத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து பயிற்சி பெற்ற வெளி ஓட்டுநர்களின் பட்டியல் பெறப்பட்டு அனைத்து பேருந்துகளும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை மண்டல பொது மேலாளரும் கூறியிருக்கிறார். மேலும் தேவைப்படும் பட்சத்தில் கோவையை பொறுத்தவரை ஓய்வு பெற்ற இராணுவ ஓட்டுநர்களை வைத்து இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல பணிமனை மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறையை அணுகி போதுமான பேருந்துகள் இயக்கப்படுகிறதா என்று மக்கள் கேட்கும் அளவிற்கு இங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை கோட்டம் சார்பாக பொதுமக்களுக்கு காலை முதலே இடையூறின்றி முழுமையாக பேருந்துகளானது 100% இயக்கப்பட்டு வருகிறது. கோவை மாநகர் மற்றும் புறநகர் என அனைத்து பகுதிகளிலும் காலை 6 மணி முதலே 581 பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது வரை பேருந்துகள் அனைத்து பகுதிகளுக்கும் செல்கிறது. ஹாசினி, விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.